ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு லாங் கவுன் மேக்ஸி ட்ரெஸ் ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான மேக்ஸி ட்ரெஸ் ஹால் தான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃப்ளேர்டு கவுன், ஃப்ளோர் லென்த்து கவுன், அதுக்கப்புறம் மேக்ஸி ட்ரெஸ், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஹாலில். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜார்ஜெட் மெட்டீரியல். இந்த மாதிரி ஃப்ளேர்டு கவுன் வந்துட்டாலே இது ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி காமிக்க போகிறது எல்லாமே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோயே ட்ரெஸ் போடுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்ம வந்து ஒரு 3 to 4 months முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு ஹால் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கவுன்ஸே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த லெவலுக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. பட் ரீசெண்டாக இப்போ தீபாவளிக்காக அப்டேட் பண்ணியிருந்தாங்களா என்னென்னு தெரில, ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன், சரி அதனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பக்கத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆனால் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் வைக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்து அந்த கவரில் போட்டு வச்சுருந்தேன், ஏதோ ஒரு மீஷோ கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே XXL தானே பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்மே XXL பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம XL ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் XL வேர் பண்ணும்போது ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ஒரு பக்கா ஃபிட்டாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் வந்தது, ஏதோ ஒரு இதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீ ஹால் போட்டிருக்கும் போது எனக்கு அந்த ஹால் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் இருந்தேன். அது எந்த ஹால்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ உடம்பு எனக்கு வந்து அதை பேசவே எனக்கு வந்து மூச்சு வாங்கிட்டு இருந்தது அந்த வீடியோவில். அது ஒரு கவலை. அதுக்கப்புறம் எனக்கு சாரீ வேறையா, ப்ளவுஸ் வேறு பத்தாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஹால் முடிச்சதுமே ஒரு மாதிரி சாரீயில் நார்மலாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸோட சாரீ கட்டினா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதிலே வந்து வெயிட் போட்டு கட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இன்றைக்கி ஒரு ஹால் எடுக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்ருக்கேன். சரி, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைச்சி எப்படியாவது வந்து டார்கெட் வெயிட்டை வந்து ரீச் பண்ணணும். அழகுக்காகலாம் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இது XL சைஸு, அது இது எல்லாமே பத்தவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தான் இருக்கும், அதுலேயும் வந்து இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேர் இருக்க மாதிரி இருக்கும், தெரியுதா? நிறைய ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜார்ஜெட்டுன்றனால வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. இதனோட ஃபேவரட் கலர் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்கை ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். இவங்களும் சின்ன வயசுலலாம் ஸ்கை ப்ளூவில் இருக்கணும்னு நினைப்பேன், ஆனால் இப்போலாம் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பிளாக் தான் ரொம்ப பிடிக்குது, ஏன்னே தெரில. பட் இப்போலாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் அந்த மாதிரிலாம் தேடி எடுக்கிறதே இல்லை, ஏன்னு எனக்கே தெரில. ஒருவேளை வயசாக நமக்கு பிடிச்சதே மறந்துடுவோமோ என்ன. ஸோ அந்த மாதிரி வர ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வேற வேற டார்க் 10 minutes. ஸோ அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு மாறிட்டேன். ஆனால் என்னோடய ஃபேவரட் கலர் இதுதான். ஆனால் இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெஸ். அதனால் நான் ஒரு நாள் எங்கே போனேன், ஏதோ திருவாரூர் வரைக்கும் போனோம். ஸோ அப்போ இதை போட்டு போயிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் ப்ளஸ் ஜம்கி ஒர்க் வச்சிருக்கனால நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது கீழே பார்டரே. அண்ட் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நீட்டாக ஒரு கேன்வாஸ் வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. லைனிங்கும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் இந்த இடத்துல நிறைய ஃப்ரில்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி அது அந்த ஃப்ரில்ஸ் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு மேலே ஏற்றி தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலு. ஆல்ரெடி வந்து ஒரு டியூயல் ஷேடில் வந்து என் பையனோட பர்த்டே அன்றைக்கி இதே ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கவுன் போட்டிருப்பேன். ஸோ அது அப்படிதான், அது வந்து எடுத்த அன்னைக்கு எனக்கு தெரில, ஆனால் நான் அதை ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அன்னைக்கு அந்த ஃப்ரில் வந்து இப்படி செஸ்ட்டோட தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் படிமானமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா இந்த லென்த்து இது வந்து ரொம்ப மேலே ஏற்றிட்டு இருந்தால் அது வந்து நம்ம ஒரு மாதிரி செஸ்ட்டு கீழே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இது இன்னும் கொஞ்சம் இறக்கி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும் போது நமக்கு ஃபிட் பக்காவாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் அந்த ஸ்டார் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதனால அதோட ஃபிட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த ப்ளூவோட எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ட்ரெஸ் தான். ஸோ இந்த ரெட் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த நெக்கு ரொம்ப பேண்ட்லாம் இல்லை, இதுவும் வந்து XL தான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்கும்ல, ஆனால் எனக்கு இந்த மாதிரி நெக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இறங்கிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பானைக்கிலே வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன். அண்ட் ஸ்லீவ் வந்து சேம் அதே மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. பேக் சைட் நாட்டு, பேக் சைடு வந்து ரொம்ப லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, இது வந்து ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃப்ரண்ட் நெக்கோட கொஞ்சம் லோவாக இருக்குது, அவ்வளோதான். பட் நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து இந்த ஃபேன்சியான ஃப்ளேர்டு ஜார்ஜெட்லாம் எடுப்போம்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சைடில் ஜிப் இருக்கும், பேக் நெக் ரொம்ப லோவாக இருக்கும். அதான் ஒரு பேட்டர்னாகவே போயிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோவா காணும். நம்ம அதெல்லாம் 2000-1500 அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கிறது ஓகே தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன். இங்கே வரங்க ஃபுல்லாக அவ்வளோ ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா? அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி.
பட் அந்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்டர்லாம் வேறு மாதிரி ஜம்கி டிசைன் அதெல்லாம் இருந்தது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து ரெட் கலர் லைனிங் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, மினிமினு இருக்க மாதிரி. ஸோ நல்லா கிராண்டாக லுக்காக இருந்தது. வந்து ஜஸ்ட் கவுன் கிடையாதுங்க, இது எல்லாத்துக்குமே துப்பட்டா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஜார்ஜெட்லேயே ஒரு ரெட் கலர் பிளைன் துப்பட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூக்கு வந்து ஜார்ஜெட்லேயே ஒரு பிளைன் ஒயிட் துப்பட்டா இருக்குது. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து சீரியஸாக செம்ம வர்த்துங்க. இது என்ன டபுள் எக்ஸ்எல் பண்ணி வச்சிருக்கேன், ஏன் டபுள் எக்ஸ்எல் பண்ணி தர, ஒருவேளை சைஸ் எக்ஸ்எல் அவைலபிள் இல்லாமல் இருந்திருக்குமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிங்க் கலரில் பிளைன் ஜார்ஜெட் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போலாம் வந்து இன்ஸ்டாவில் இந்த கஸ்டமைஸ் பண்ணி தரவங்கலாம் இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து 370 ஆனால் அதுவே வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. பட் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு அந்த ப்ளூ ரெட்டு மாதிரி நிறையா கிளாத் இருந்தது, ரொம்ப ஃப்ளேர்டு ரோயாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இது வந்து அப்படி இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது. என்ன ரீசன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரில்ஸ்லாம் இல்லை, தெரியுதா, ஜஸ்ட் பிளைனாக ஒரு ஃப்ளேர்டு பேட்டர்ன் அவ்வளோதான். பட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை இதில், தெரியுதா, பிளைனான ஒரு ஜார்ஜெட் கவுனு ஃப்ளேர்டு கவுன் மாதிரி. பானைக்கு ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு துப்பட்டா ஜார்ஜெட்லேயே கொடுத்துருக்காங்க, ப்ளூவில் இந்த மாதிரிங்களேன் க்ரீப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் எனக்கு அவ்வளோவாக வந்து ஆஹா ஓன்ற லெவலுக்கு இல்லை. பட் இந்த ப்ரைஸ்க்கு இது ஜஸ்ட் ஒரு ஜார்ஜெட் ஃப்ளேர்டு கவுனாக ஓகேவாக இருக்கும். ஜார்ஜெட் மெட்டீரியலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஜார்ஜெட்லேயே கம்ஃபர்டபுள் கிடையாது, அதுலேயும் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. பட் நான் இப்போ வேர் பண்ணியிருக்க சாரீ கூட ஜார்ஜெட் தான், ஆனால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜார்ஜெட் சாரீலாம் வேர் பண்ண நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஜார்ஜெட்டு பாலி ஜார்ஜெட்லாம் இருக்குது. ஸோ அந்த பாலி ஜார்ஜெட் எடுத்துகிட்டு அவ்வளோவா செட்டே அதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன், இதுவும் வந்து டபுள் எக்ஸ்எல் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு பிளைன் கவுன் தான், பட் பிங்க்கோடவே இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு, பேக்கில் ரவுண்ட் நெக்கு நாட் இருக்குது. அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைனிங் இல்லை, ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ளேர்டு கவுன் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பட் என்னென்னா அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து சூஸ் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி அந்த பிங்க் வந்து கொஞ்சம் பாலி ஜார்ஜெட் மாதிரி இருக்குது. பட் துப்பட்டா வைஸ் கேவாக தான் இருக்கு, ஒன்றும் மோசம் இல்லை. இந்த டீல் கலரில் வந்து ஆல்ரெடி என்கிட்ட கவுன் இருக்குது. பட் அது என்னென்னா ஃப்ரண்ட்டில் செஸ்ட் பார்ட்டில் டிசைன் இருக்கும், ஒர்க்லாம் இருக்கும். பட் இது வந்து பிளைனாக இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக நல்லா தான் இருக்குது. நெட்டட் துப்பட்டா கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த மாதிரி துப்பட்டா கொடுக்குறக்கா அவங்க கொடுக்காம இருக்கலாம், ஜஸ்ட் சிங்கிள் பீஸே இந்த ப்ரைஸ்க்கு அவங்க கொடுக்கலாம். ஆனால் ஏன் இப்படி துப்பட்டா கொடுத்து சொதப்பி வைக்கிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. வந்து நான் இந்த ஹாலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜார்ஜெட்டு கவுன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு காமிச்ச ப்ளூ வேறு லெவல், அந்த ரெட்டு வந்து 100% நீங்கள் எடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு அவ்வளோதாங்க கைஸ். இதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து இது ரெடிமேட் ப்ளவுஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்பீங்க, இது மீஷோலேருந்து வாங்கினது இல்லை. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து வாங்கினது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எப்படியோ ஃபெஸ்டிவ் சீசன், தீபாவளி சீரியஸ்ன்னு சொல்லி தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன மாதிரி ஹால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது இப்போது சீசன்றனால நிறையா ஹால் வீடியோஸ் தான் பண்ணிட்டுருந்தேன், ஒரு விலாக் கூட பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரிப்பு அந்த மாதிரி நிறையா விலாக்லாம் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் என்ன சொல்லலாம் கைஸ். பாய்.